ஆட்சி மாற்றத்துக்காக கட்சி ஆரம்பித்த கமலின் மையத்திற்கு தான் இப்போ மாற்றம் திடீர் கோஷம் பெருசா கிளம்பிருக்கு களத்துல உழைச்சவங்களுக்கு சீட் இல்லாமல் அரசியல் செய்வோருக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளதால அதிருப்தி வெடித்திருக்கிறதாம் கூப்பிடாமலே கூட்டணிக்கு வந்த சரத்துக்கும் ரவி பச்சமுத்துவுக்கும் நாற்பது நாற்பதாய் வாரி வழங்கிய கமல் மிச்சம் இருக்கிற நூற்றி ஐம்பத்தி நான்கில் நிற்கிற பிளான்ல இருக்காரு பினான்ஸ் ப்ராப்ளம் வரும்னு கூடி இருக்கிறவங்க சொல்ல சில அமைப்பிட்ட தனியா பேசிட்டு இருக்காராம் சரத்தும் ரவியும் நாற்பதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னு எழுபது தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு கமல் இந்த லிஸ்ட் தான் மையத்தில் புயல் மையம் கொள்ள காரணமா கட்சி வேலை பார்த்தவங்க யாரும் லிஸ்ட்ல இல்லையா சென்னையில மட்டும் பன்னிரெண்டு மாசைகள் இருக்கிறதா தகவல் ரெண்டு தொகுதிக்கு ஒருத்தரா அதுல ரெண்டு பேருக்கு தான் சீட்டான் கட்சிக்கு புதுசா வந்தவங்க சோசியல் மீடியா பிரபலம்னு பார்த்து பார்த்து பட்டியல சேர்த்துருக்காங்களாம் பத்ம பிரியா சந்தோஷ் பாபு பொன்ராஜ்னு பெரிய லிஸ்டே வாசிக்கிறது மைய வட்டாரம் பெரம்பூர் வேட்பாளர் பெயரை சொன்னதுமே ஸ்பாட்லேயே எதிர்ப்பு குரல் கேட்டு இருக்கு பொன்னுசாமியை மாத்தணும்னு முற்றுகையும் நடந்திருக்கு பால் முகவர்கள் சங்க தலைவரா கமல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போனவருக்கு அடிச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை பாருங்க மாதவரம் தொகுதிக்கு ரமேஷ் கொண்டலசாமின்னு ஒருத்தரை கமல் அறிவிச்சிருக்காரு அவர் யாருன்னு மைய ஆபீசுக்கு போன் போட்டு மாசை விசாரிச்சது தனி காமெடி கமல் கவனத்துக்கு போகாமலே பல விஷயங்கள் மையத்துல நடக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க புதுசா வந்த பொன்ராஜ் சந்தோஷ் பாபு டாமினேஷனும் புலம்புதாங்க இந்த ரெண்டு பேரோட சட்ட பஞ்சாயத்து செந்தில் ஆறுமுகமும் சேர்ந்துட்டதால வெரிஃபை பண்ணாமலே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருந்தாராம் கமல் அதனால இந்த டீம் புகுந்து விளையாடிட்டாங்களாம் மதுரவாயில் மாசி பாசிலை ஆர்கே நகருக்கு போக சொல்லிருக்காங்க சம்பந்தமே இல்லாத பத்ம பிரியாவுக்கு மதுரவாயில கொடுத்துருக்காங்க கேட்டா அந்த அம்மா சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு காரணம் வேறாம் ஐஏஎஸ் டிரான்ஸ்பர்ல கூட ஒரு அடிப்படை இருக்குமா இவங்க பட்டியல்ல ஏகப்பட்ட குழப்பந்தான் மிஞ்சுதான் சீட்டே வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்திருக்கார் கவிஞர் சிநேகன் அவரை தூக்கிட்டு வந்து விருகம்பாகத்துல நிறுத்திட்டாங்க இதுல பப்ளிக் மீட்டிங்ல என்ன பேசுறதுன்னே நிறைய பேருக்கு தெரியலையா மின்ட்ல நடந்த மீட்டிங்ல பத்ம பிரியா பேசினப்ப இங்க எத்தனை பேர் கமல் ரசிகர் கை தூக்குங்கன்னு சொன்னாராம் கமல் கட்சி கூட்டத்துக்கு உதயநிதி ரசிகர்களா வருவாங்கன்னு மைய ஆபீஸ் பாய் கமெண்ட் அடிச்சு சிரிச்சதா தகவல்